என் பேர் இளையராஜா. சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்தில் டீப்பூலூர் கிராமம். நான் இங்கே பச்சைபாஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை அழைச்சிட்டு வந்தது ஒரு எங்கள் அண்ணன். அவங்க வந்து இந்துல வந்து முஸ்லாமுக்கு மாறியிருக்காங்க. அவங்க பேர் முகமது கனி. இந்த மார்க்கத்தை பற்றி எனக்கு வந்து 7 வருஷத்துக்கு முன்னே தெரியும். ஒரே ஒரு சந்தேகம்தான், எல்லாம் இந்து கிறிஸ்டினு முஸ்லீம்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள் கடையில் வந்து கடை அரிசி பருப்பு எல்லாம் வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம். அதே போல் கிறிஸ்டின் வந்து நகை வாங்குறாங்க, எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் எங்கள் கடையில் மட்டும் நீங்கள் வந்து கறி வாங்க மாட்டீங்க. இறைச்சி, பொதுவாக இறைச்சி வந்து எதுவுமே வாங்க மாட்டீங்க. அது என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, முஸ்லீம்கள் வந்து இந்துக்களுடைய இறைச்சி கடையில், கிறிஸ்தவர்களுடைய இறைச்சி கடையில் வந்து இறைச்சி வாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு கேட்குறாரு. இறைச்சி வாங்கி சாப்பிடு, இறைச்சி தானே சாப்பிட வேண்டிய பொருள் தானே, யார் கடையாக இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொள்கைக்காக வேண்டி எங்களுக்கு சில சட்டங்கள் இருக்கிறது. இப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் கடவுள் படைச்சிருக்கிறார், அதுவும் ஒரு உயிரினம்தான். அந்த உயிரினத்தை கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது, நம்மளா படைச்சோம், நம்ம படைக்கல, கடவுள் தான் படைச்சிருக்கிறார். அப்ப கடவுளுக்கு சொந்தமான அந்த பொருளை வந்து நம்ம வந்து சாப்பிடுவதாக இருந்தால் அதுக்கு கடவுள்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ன பர்மிஷன்? கடவுளே, நீ அனுமதிச்ச காரணத்தினால தான் நான் இதை சாப்பிட்றேன். இந்த உயிரை கொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. நீ எங்களுக்காக தான் இதை படைச்சிருக்கிற அப்படின்னு நீ சொல்லி இருக்கிற, அதனால உன் பெயரால் இதை நான் அறுக்கிறேன். என்னுடைய வெறித்தனத்தினால உயிரை கொல்லணும் என்பதற்காக வேண்டி நான் அறுக்கவில்லை. என்னையே நீ படைச்ச மாதிரி இந்த கோழியை நீ தான் படைச்சிருக்கிற, என்னையே படைச்ச மாதிரி இந்த ஆட்டை நீ தான் படைச்சிருக்கிற, நான் சாப்பிடலான்னு நீ சொல்லி இருக்கிற, நீ அனுமதி கொடுத்த காரணத்தினால தான் நான் சாப்பிடுகிறேன். இப்படிங்கிற கருத்துப்பட பிஸ்மில்லான்னு சொல்லணும். ஒரு பொருளை அறுக்கும் பொழுது, ஆடோ மாடோ கோழி அறுக்கும் பொழுது, பிஸ்மில்லா, இறைவனின் பெயரால் நான் இதை அறுக்கணும், இதை கொள்ளணுங்கிற எண்ணம் கொண்டவன் கிடையாது. நான் உயிர் அழிக்கணுங்கிறதுக்காக நான் அழிக்கல, ரத்தம் ஓட்டணுங்கிறதுக்காக அழிக்கல. எவன் இதுக்கு சொந்த காரணம், அந்த கடவுள் இதை சாப்பிட என்னை அனுமதித்திருக்கிறாரு, அவர் அனுமதியை பயன்படுத்தியே நான் இதை அறுக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு அறுக்கும் பொழுது நமக்கு அந்த வெறி இருக்குல்ல, கொள்ளணுங்கிற ஒரு வெறி, அது இயற்கையாக இல்லாம போயிடும். ஒன்னு. ரெண்டாவது, கடவுளுக்கு சொந்தமானது அவர் பர்மிஷனோட அதை சாப்பிட்டோங்கிறது ஒன்று வரணுங்கிறதுக்காக வேண்டி அதற்கான ஒரு பர்மிஷன் தான் பிஸ்மில்லாங்கிறது, பிஸ்மில்லான்னு சொல்லி அறுக்கணும். இப்போ வந்து இப்போ இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து இது அவங்க அவங்க மதத்தில் இல்லை, அவங்க மதத்தில் இப்படி இல்லாத காரணத்தில் என்ன செய்வாங்க, அவங்க இப்படி அறுக்க மாட்டாங்க, வேற மாதிரி வச்சு கழுத்து நெரிச்சு தண்ணியில் அமைக்கி வேற மாதிரி அவங்க வந்து கொண்டுருவாங்க. அப்போ அந்த அந்த உணவு வந்து முறைப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லப்படாத காரணத்தினால அந்த உணவு சாப்பிடக்கூடாது. இது இந்து கிறிஸ்தவருக்காக வேண்டி இல்லை, ஒரு முஸ்லீமே தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கி சாவடிச்சு கடலில் விற்கிறான்னு அதை சாப்பிடக்கூடாது. இந்து முஸ்லீம்ங்கிற மேட்டருக்காக உள்ள மேட்டர் இல்லை. ஒரு முஸ்லீமே அவனே இதே மாதிரி என்ன பண்றான், ஒரு கோழியை தண்ணிக்குள்ள அமுக்கி சாவடிச்சு அதை வந்து விற்கிறான்னு சொன்னால் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. ஏன்? அது முறைப்படி கடவுளுடைய உயிரின் அதெல்லாம், அதெல்லாம் சும்மாலாம் கொள்ளக்கூடாது. அவருடைய அவர் அனுமதிச்சார் என்றதை ஒத்துக்கொண்டு தான் கொள்ளணும் ஒவ்வொரு தடவையும். அப்போதான் நம்மள்கிட்ட அந்த கொடுமையான எண்ணங்கள் வராமல் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்து கடையில் காய்கறி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதா, எல்லாம் சாப்பிடலாம். ஆனால் அந்த நீங்கள் இப்போ எந்த ஊர், உங்களுக்கு கேள்வி கேட்ட சகோதரர் இப்போ இங்கே உங்கள் ஊரில் உள்ள சொல்றீங்க நீங்கள், சென்னையை பொறுத்த வரைக்கும் கிடையாதுங்க. சென்னை போன்ற மாநகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் அது இந்து கடையாக இருந்தாலும் கிறிஸ்துவ கடையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னு கேட்டால் அவங்க அவங்க இடத்துல வச்சு அறுக்கிறது கிடையாது. மாநகராட்சியில் அறுக்கிறதுக்குன்னு என்ன இருக்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க, அந்த ஆடு மாடுகளை அறுப்பதற்காக வேண்டி. அங்கே வந்து முஸ்லீம்கள்லாம் முஸ்லீம்களையும் கவனத்தில் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி தான் அறுக்கிறாங்க. இந்து வாங்கி கொண்டாது விற்றாலும் சரி தான், அந்த இறைச்சி அறுக்கிறது எப்படி தான் அறுக்கிறாங்க. மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சியாக இருந்தாலும் சென்னை மாநகராட்சியாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்துட்டோம்னா எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க, இல்லாமல் அறுத்தோம்னா முஸ்லீம் சாப்பிட மாட்டான், அப்போ நமக்கு வியாபாரம் பாதிக்கும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு நம்ம நாட்டில் உள்ள மாநகராட்சி, பெரிய நகர மாநகராட்சி இருக்கு இல்லையா, அங்கே எல்லாம் இந்துக்கள் விற்பனை செஞ்சாலும் நீங்கள் போய் சாப்பிடலாம். ஏன், இவர் அறுக்கிறாள் இவர் கிடையாது, அவர் வாங்கிட்டு வர்றாரு, அறுக்கப்படுற இடத்துல கரெக்டாக அறுத்துடுறாங்க. அப்போ கிராமங்கள், அவர் சொல்லக்கூடிய சில கிராமங்களில் அவங்க தண்ணியில் போட்டு அமைக்க சாவடிச்சிருவாங்க, அப்போ முறைப்படி அறுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த தண்ணியில் போட்டு அழுத்தி சாவடிக்கிறதுல கெடுதி வேறு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இறைச்சி இருக்கு இல்லையா,
அந்த உயிரினங்களோட ரத்தம் வெளியேறணும். ரத்தத்திலாம் எல்லா விதமான கிருமிகள் இருக்கிறது, அர்த்தத்தை வெளியேறும். தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கிட்டீங்கள்னு சொன்னா அந்த ரத்தம் வெளியேறாது. வெளியேறலன்னு சொன்னா அந்த ரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் உறைஞ்சி போயிருமா, ரத்தம் இறைச்சியில் ஊடுருவ ஆரம்பிச்சிடும், அதையும் நம்ம சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு கேடு வேற இருக்கிறதுனால அறுக்குதல்ங்கிறதும் அங்கே அடிபட்டு போயிடுது. இப்போ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வராது. நம்ம சென்னையிலலாம் எந்த கடையில் வாங்கி சாப்பிடலாம், முறைப்படி தான் அறுக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் அறுக்கப்படுது, அது எல்லாரும் சாப்பிடலாம். பிஸ்மில்லான்னு சொல்லி அறுக்கிறதுனால அனைவரும் சாப்பிடலாம். அதனால தானே தவிர ஒரு மதத்துவேசத்தின் அடிப்படையில் உள்ள விஷயம் கிடையாது. முஸ்லீமே இந்த முறைப்படி அறுக்கலைன்னு சொன்னால் அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். புதுப்பேட்டையில் இந்து சகோதரன் தான் கடை வச்சிருக்காராம், அங்கே தான் நம்ம ஆளுக்கு நிறைய போய் வாங்குறாங்களாம்.